இன்னைக்கு சென்னை வடபள்ளி மன்னார் முதலீட்டு தெருவில் ஓசன் கேபிட்டல் என்ற ஒரு தனியார் நிதி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனம் கோயவிடு மார்க்கெட்டிற்கு அங்கு இருக்கக்கூடிய சில்லறை வியாபாரிகளுக்கு வட்டிக்கு பணம் கொடுக்கும் தொழிலானது செயல்பட்டு செய்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று மாலை இந்த பைனான்ஸ் நிறுவனத்தில் புகுந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் கொண்ட ஒரு கும்பல் முகமூடி அணிந்து வந்து அங்கிருக்கக்கூடிய லாக்கரில் அதை கத்தியை காட்டி மிரட்டி அங்கிருந்த லாக்கரில் கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். அப்போது அந்த நிறுவனத்தின் ஊழியர் ஒருவர் ஒரு இக்பால் என்ற ஒரு நபரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கிறார். இது நடத்தி இந்த விசாரணையானது வடபள்ளி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த இதனையடுத்து தற்போது இந்த கொள்ளையர்களை பிடிப்பதற்காக 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு ஆந்திரா, திருச்சி உள்ளிட்ட இடங்களுக்கு அந்த தனிப்படையானது சென்றிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த கொள்ளை சம்பவமானது பல நாள் திட்டம் தீட்டியே இந்த கொள்ளை சம்பவமானது நடத்தப்பட்டிருப்பதாக முதல் கட்ட தகவல் தெரிவித்திருக்கின்றனர் போலீசார். இந்த கொள்ளையில் ஈடுபட்ட ஒரு நபர் இந்த நிறுவனத்தை பத்தி முழுவதுமாக தெரிந்த பின்னரே இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதும் தெரிவந்திருக்கிறதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த கூடிய விரைவில் இந்த கொள்ளையர்களை பிடித்து விடுவோம் என்று போலீசார் தரப்பில் தெரிவித்திருக்கின்றனர். தெருவில் கீழ்ப்பாக்கத்தைச் சேர்ந்த கருணாநிதி என்பவரும் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவரும் ஒரு தனியார் நிதி நிறுவனத்தை நடத்தி வருகிறார்கள். இந்த நிதி நிறுவனத்தில் நேற்று பட்ட பகலில் ஒரு 8 பேர் சேர்ந்த கும்பல் என்பது இந்த நிதி நிறுவனத்தின் உள்ளே புகுந்து கத்தி முனையில் மிரட்டி 30 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களில் ஒருவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். விருகம்பாக்கத்தைச் சேர்ந்த சையது ரியாஸ் இக்பால் என்பவரை கைது செய்து அந்த தீவிர விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. சென்னையில் கடந்த 13ஆம் தேதி தான் ஃபெட் வங்கி நகை கொள்ளை என்பது நடைபெற்றது. அதில் 32 கிலோ தங்க நகைகள் என்பது கொள்ளையடிக்கப்பட்டு நேற்று போலீசார் அனைத்து குற்றவாளிகளையும் பிடித்து 32 கிலோ தங்கத்தையும் மீட்டனர். இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் ஒரு 3 மணி அளவில் இந்த தனியார் நிதி நிறுவனம் இயங்கி வரக்கூடிய இடத்தில் 3 ஊழியர்கள் இருந்திருக்கிறார்கள். 8 பேர் கொண்ட கும்பல் என்பது வந்திருக்கிறது. குறிப்பாக 2 பேர் வெளியிலும் 6 பேர் உள்ளே சென்று நேரடியாக அங்கிருந்த ஊழியர்களை மிரட்டி 30 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய வணிக கடைகள் மற்றும் பிற வணிக கடைகளில் இருக்கிறவர்களுக்கு வட்டிக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு நிதி தனியார் நிதி நிறுவனமாக இந்த ஓசோன் கேபிட்டல் என்ற ஒரு நிதி நிறுவனம் என்பது சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய இந்த மன்னார் முதலி தெருவில் இயங்கி வருகிறது. ஒரு குற்றவாளியை நேற்று அந்த 8 பேர் கொண்ட கும்பலில் ஒருவரை பிடித்திருக்கிறார்கள். இப்போ போலீசார் அவர்களிடையே ஒரு தீவிர விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கொள்ளையடிக்கப்பட்ட இந்த 30 லட்சம் ரூபாயை உடனடியாக மீட்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளுமே காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 5 தனிப்படைகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெங்களூரு, அதே போல ஆந்திரா, திருச்சி உள்ளிட்ட இடங்களுக்கு தற்போது தனிப்படை விரைந்திருக்கிறது. உடனடியாக மீதம் இருக்கக்கூடிய 7 நபர்களை கைது செய்து கொள்ளையடிக்கப்பட்ட அந்த 30 லட்சம் ரூபாயை மீட்டெடுக்கக்கூடிய பணியில் காவல்துறையினர் விரைந்து ஈடுபட்டு வருகிறார்கள். We'll be right back.